சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே மெரினா கடற்கரை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மெரினா கடற்கரையில் மொத்தமாக 1956 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மெரினாவில் உள்ள வியாபாரிகளுக்கு 60% வெளியிடங்களில் உள்ளவர்களுக்கு 40% என இடம் ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே மெரினா கடற்கரை வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள் இந்த போராட்டத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் மனித சங்கிலி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். மொத்த கடைங்க வந்து 1946 கடைகள் எங்களுக்கு. ஆனால் வந்து அரசு வந்து என்ன சொல்லிட்டு 900 கடை தான் தரேன்றாங்க. அதுக்கும் என்ன சொல்கிறாங்க 60-40 சொல்லிட்டு 60-40 சொல்லி பிரித்து 60 வியாபாரிக்கும் 40 பப்ளிக்கும் தரேன்றாங்க. இந்த 900 எங்களுக்கு பத்தாது. இது பத்தாத கூட நாங்கள் எங்களுக்கு தர வேண்டிய கடை வந்து 1946 கடை எங்களுக்கு தரணும். அதுவே தராத பட்சத்தில் நாங்கள் அனைத்து வியாபாரியும் சேர்ந்து இந்த பெரிய மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கும், ஆர்ப்பாடம் இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க சரிவர பதில் சொல்லவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து பீச்சில் வந்து நாங்கள் ஒட்டுமொத்த 8 சங்கமும் சேர்ந்து இதே மாதிரி அடுத்த முறை உண்ணாவிரதம் இருப்போம். அதுவும் செவிச்சுக்காமல் அவங்க விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனித சங்கிலி காந்தி பீச்சிலேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் மனித சங்கிலி இருப்போம். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் வங்கி அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் கவுண்டனிய மகாநதி ஆற்றில் சிக்கந்தர் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மீன்பிடிக்கச் சென்றார். அப்போது அவர் நீரில் மூழ்கிய நிலையில் இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 30 நிமிடம் போராடி இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குடியாத்தம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவிலில் மார்கழி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் மார்கழி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவின் 7ஆம் நாளை ஒட்டி தானுமாலய சுவாமி மற்றும் அம்பாள் கைலாச பர்வத வாகனத்திலும் பெருமாள், விநாயகர், வேளிமலை குமாரசாமி உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊத்துக்கோட்டை காவல்துறை சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாரதி கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு நினைவு பரிசாக எழுதுகோல் கொடுத்து பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் அருகே வாகன விபத்தில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாறைக்கொட்டை கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் ஆந்திராவிலும், கோவிந்தராஜ் என்பவர் கர்நாடக மாநிலத்திலும் ராணுவ வீரர்களாக பணியாற்றி வந்தனர். விடுமுறையில் ஊருக்கு வந்த இருவரும் சின்னமுத்தூர் இணைப்பு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.